வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? எனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? என்ன பண்றது? ஏன் குடிமி உன் கையில காத்துக்கிட்டு தான இருக்கணும். கோச்சிக்காதீங்க மாமோய். கரெக்ட்டா இதுக்கு வரணும்னா புறப்பட்டேன். எப்படியோ லேட்டா போயிடுச்சு. உன் டென்ஷனை என் தலமல ஏத்திட்டு நீ பாட்டு அமைதியா இருக்கல்ல? ரொம்ப கரெக்ட். ரொம்ப 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 கரெக்ட். ஒரு விஷயத்துல ரெண்டு பேருமே டென்ஷனா இருந்தா அந்த விஷயமே டென்ஷனா போய்டும். நான் அந்த பொறுப்பு உங்க கையில ஒப்படைச்சிட்டேனே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாரோ சொல்ல எங்கயோ கேட்ட கதை. வானத்துல ஒரு ஃப்ளைட் பறந்துட்டே இருந்துச்சான். திடீர்னு ரிப்பேர் ஆகி ஃப்ளைட் இந்த பக்கம் அந்த பக்கமும் ஆட ஆரம்பிச்சிருச்சான். எல்லாரும் பயத்துல கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனா ஒரு குழந்தை மட்டும் கையில இருந்த பொம்மை கூட விளையாண்டுகிட்டே இருந்ததான். அதை பார்த்த ஒருத்தர் உனக்கு பயமா இல்லையான்னு கேட்டாராம். அதுக்கு அந்த குழந்தை, இந்த விமானத்தை ஓட்டுறதே எங்க அப்பா தான், அவரே என்னை காப்பாத்துவாரு, நான் எதுக்கு பயப்படணும்னு சொல்லிச்சான். எனக்கான விமானத்தை நீங்க ஓட்டுறப்போ நான் எதுக்கு மாமா டென்ஷன் ஆகணும்? எப்படி இருக்கு என் கதை? எல்லாம் என் தலையை இழுத்து உனக்கெல்லாம் நான் பயந்து தொலைக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் பொண்டாட்டியால வந்ததுதான். இல்லனா என் மகனுக்கு நீ இரண்டாம் தரமா வந்திருப்ப. கரெக்ட் மாமோய், கரெக்ட். என் அத்தைக்காரி மட்டும் எதுக்காம இருந்திருந்தா உங்க மகனோட வாழ்க்கை என் பக்கமா திரும்பி இருக்கும். மாமோய், என் மனசுல பட்டதை சொல்லட்டுமா? நீங்க எதுக்கு எனக்கு பயந்து எனக்கு ஆதரவா இருக்கீங்க? ஏன், அது உனக்கு தெரியாதா? நான் என் தம்பிய கொல்ல பார்த்ததை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நீ என்ன மிரட்டிட்டு இருக்க? பேசாம இந்த விஷயத்தை நாம அத்தை கிட்ட சொன்னா அத்தை உங்களை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம ஏன் பக்கமா வந்துருவாங்கல்ல? ஐயோ தாயே, விளையாட்டா கூட இந்த விஷயத்தை நீ அவகிட்ட சொல்லிடாத. உண்மை தெரிஞ்சா அவ என் கூட வாழ மாட்டான். உண்மை தெரிஞ்சா வாழ மாட்டாங்களா? உங்களை மாதிரி நாகலட்சுமி அத்தையும் நெகட்டிவ் கேரக்டர் தானே? அவங்க இந்த விஷயத்துல உங்களுக்கு சப்போர்ட்டா தானே இருப்பாங்க? நீ வேற, சான்ஸே இல்ல. நாகலட்சுமி என்னதான் கோமா பேசினாலும் நான் ஒரு கொலையை செய்ய பார்த்தது தெரிஞ்சா என்ன மன்னிக்கவே மாட்டா. நாகலட்சுமி நான் என் தம்பியை கொல்ல பார்த்தா தான் நினைக்க மாட்டா. அண்ணன் கொடி பாண்டியமானு ரெண்டு பேரோட தாலி அறுக்க பார்த்தா தான் நினைப்பா, துடிப்பா. அதாவது இந்த நத்தைக்குள்ள முத்து மாதிரி நாகலட்சுமி அத்தைக்குள்ள இப்படி ஒரு நல்ல கேரக்டர் இருக்கா? ஆமா அதேதான். என்கிட்ட விளையாட்டா பேசுற மாதிரி அவகிட்ட பேசி தொலைச்சிடாத, அப்புறம் என் குடும்பமே ரெண்டா போயிடும். ரெண்டா போறது என்ன, உங்க குடும்பத்துக்கு புதுசா? காஞ்சனா, சிரிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் சீரியஸா பேசுவோமா? குடும்பமா பேசி உன்னை உள்ள கொண்டு வர முடியல, இப்ப என்ன பண்ணலாம்? அப்ப குடும்பமா பேசி திலகாவை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுங்க. இதுக்கு மேல புதுசா என்ன அவளை வெளியில தள்ளுறது? அவ ஏற்கனவே வெளியில தானே இருக்கா. பத்தும் பத்தாவதுக்கு காலிய ஆணியில வர தொங்க விட்டு இருக்கா. அதையே சாக்கா வச்சு அதையே காரணமா வச்சு அவளை விவாகரத்து செஞ்சா என்ன? விவாகரத்தா? 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 ஆமா மாமோய், கழுத்துல தொங்க வேண்டிய தாலிய சுவத்துல தொங்க விட்டது தமிழ் கலாச்சாரத்துக்கே ஏற்பட்ட மிகப்பெரிய சீரழிவு. அதுக்காக கோர்ட்ல விவாகரத்தை கேட்கலாம். கேட்கலான்னு நீ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட. ஆனா திலகா மேல பாசமா இருக்கிற தங்கதோரை டைவர்ஸ் கேட்கணுமே, அவன் கேட்க மாட்டானே.